வணக்கம், வெல்கம் டு சித்ரா முரளிஸ் கிச்சன். நம்ம இன்றைக்கி என்ன ரெசிபி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, முருங்கைக்காயும் மாங்காயும் போட்டு ஒரு சாம்பார் தான் பண்ண போகிறோம். அது தொட்டுக்கிறதுக்கு வந்து கேரட்டும் கோசு சேர்த்த ஒரு தேங்காய் போட்டால் கறி தான் பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து அதுக்கு என்ன பண்ண போகிறோம்னா, இந்த பக்கம் வந்து கச்சட்டியில் என்ன விட்டுருக்கேன் நல்லன்னா, அது நல்லா காஞ்சிருக்கு. நம்ம வந்து முருங்கைக்காய் சாம்பாருக்கு ரெடி பண்ணிக்கலாம். கடுகு, வெந்தயம், கொஞ்சம் கருவேப்பிலை, மாங்காயை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் மஞ்சப்பொடி, ஜஸ்ட் ஒரு எண்ணெயில் ஒரு கரெக்டாக பிரட்டிப்போம். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கிறேன். மாங்காய் கொஞ்சம் வேகட்டும். இந்த பக்கம் மாங்காய் கொஞ்சம் வேகட்டும். அதுக்குள்ளே இந்த பக்கம் கடாயில் எண்ணெய் விட்டுருக்கோம், அது காஞ்சிருது. கடுகு, உளுத்தம் பருப்பு தாளிச்சிக்கலாம். நம்ம வந்து கேரட்டு கோஸ் கறி தான் பண்ண போகிறோம். பச்சை மிளகா, கருவேப்பிலை, ஊற வச்சிருக்க பாசி பருப்பையும் சேர்த்துடலாம். கேரட் சேர்த்துக்கலாம். கட் பண்ணி வச்சிருக்கிற கோஸ், தேவையான உப்பு சேர்த்துடலாம். சேர்த்துட்டு கொஞ்சம் தண்ணி சேர்த்து மூடி வச்சுருவோம். அது வந்து பாசிப்பருப்பு வேகிறதுக்காக சேர்க்குறோம், மூடி வச்சிடலாம். மாங்காய் வெந்துடுது. இப்போ நான் முருங்கைக்காய் வேக வச்சு ரெடியாக வச்சுருக்கேன், இப்போ அதையும் சேர்த்துட்றேன். இது கூடவே வந்து மாங்காயில் கொஞ்சம் புளிப்பு இருக்கும், ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நான் கொஞ்சமாக புளி தண்ணி சேர்த்துக்கிறேன். சாம்பார் பொடி, சாம்பார் பொடி எந்த காரம் இருக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் தேவையான அளவு போட்டுக்கலாம். நான் ஒரு 3 ஸ்பூன் சேர்க்குறேன். சேர்ந்து இப்போ நல்லா ஒரு கொதி வரட்டும். கொஞ்சமாக வந்து வெல்லம் சேர்த்துக்கலாம், ஒரு கொதி வரட்டும். இன்னும் உப்பு சேர்க்கல, உப்பு இப்போ சேர்த்துடலாம். புளித்தண்ணி சேர்த்து சாம்பார் பொடியும் சேர்த்து நல்லா ஒரு கொதி வந்துடுது. இப்போ இந்த கரண்டியில் 2 கரண்டி தோரம் பருப்பு வேக வச்சு வச்சுருக்கேன். இதிலே பெருங்காயம், மஞ்சப்பொடியெலாம் போட்டிருக்கேன். இப்போ பருப்பை சேர்த்துடலாம். இதெல்லாம் சேர்ந்து ஒரே ஒரு கொதி, அவ்வளோதான். இந்த பக்கம் வந்து சாம்பார் நல்லா கொதிச்சுடுது. ஸோ நம்மளுடைய முருங்கைக்காய் மாங்காய் போட்ட சாம்பார் வந்து ரெடி. அதை ஆஃப் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிட்டு மூடி வச்சுருவோம். இந்த பக்கம் பாருங்கள், கோஸு, கேரட்டு, பாசி பருப்பெல்லாம் நல்லா வெந்துடுது. ஸோ தேங்காய் வந்து பெருங்காய பொடி சேர்த்துடலாம். இந்த தேங்காய் போட்ட கடிக்கெலாம் கொஞ்சம் தேங்காய் கூட இருக்கும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். அவ்வளோதான், நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஆஃப் பண்ணிவிடுவோம். இன்றைக்கி ரெசிபி பார்த்துருப்பீங்க, முருங்கைக்காயும் மாங்காயும் போட்ட ஒரு சாம்பார், அதுக்கப்புறம் அதை தொட்டுக்கிறதுக்கு கேரட்டு, கோஸ் வந்து தேங்காய் போட்ட கறி. முருங்கைக்காய் எப்பயுமே சொல்கிறது தான், முருங்கைக்காய் சாம்பார்லாம் வந்து நல்லா சுட சாதத்தில் நல்ல நெய்யை விட்டு பிரச்சனை சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இது ஒன்றும் பெரிய புதுசுன்னு கிடையாது, நான் இன்றைக்கி என்ன பண்ணணும் அதை உங்கள் கூட வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன்.